ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிபிகேஷன்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எந்த போஸ்ட்டுக்கு இப்போ ரெக்ரூட் பண்றாங்க, எந்த லொகேஷனுக்கு என்ன சேலரி கொடுப்பாங்க, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல டீடைல்டாவே டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம டெய்லி பை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க டெய்லியுமே போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த சேனல்ல தினமுமே பாத்தீங்கன்னா ஜாப் நோட்டிபிகேஷனா இருந்தாலும் சரி, கவர்மெண்டோட முக்கியமான அனௌன்ஸ்மெண்டா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற நோட்டிபிகேஷன்ஸ், இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பத்தி தான் இந்த சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் பாத்தீங்கன்னா ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன். எந்த போஸ்ட்டுக்கு இப்போ ரெக்ரூட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ட்ரெயினிங். ஜாப் லொகேஷன் பாத்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா கொடுத்திருக்காங்க. சோ இந்தியாவில பல லொகேஷன்ல இருந்து ரெக்ரூட் பண்றாங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அப்படிங்கறத பத்தி இப்போ பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஏஜ் என்ன இருக்கணும்னா 25 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கணும். 1st May 2022 இந்த டேட் படி உங்களுக்கு 25 வயசுக்குள்ள நீங்க இருந்தா இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணலாம். 30 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிலவென்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு, அவங்களோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ் வரைக்கும் கூட ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அடுத்ததா ஏற்கனவே பேங்க்ஸ்லயோ இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ இந்த மாதிரி இதுக்கு ரிலவென்டான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதாகவும் போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் பிரியர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 3 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு. அடுத்து கீழே உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. எந்த கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஆனா பிகாமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. எனி கிராஜுவேட் ப்ரிஃபரபிளி பிகாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க எஸ்எஸ்எல்சி அண்ட் ஹெச்எஸ்சி அல்லது டிப்ளமோ முடிச்சு வித் 50% மார்க்கோட நீங்க உங்களோட யூஜி டிகிரியை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நீங்க கரஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ், உங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல உங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. உங்களுக்கு எழுத படிக்க பேசவும் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்கிலீஷும் மஸ்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறம் ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்புறமா ஏர்லி ஜாயினிங், எவ்வளோ சீக்கிரமா முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாப்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராதாவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா உங்க மேல எந்த விதமான கேஸும் இருக்கக்கூடாது, இதுக்கு முன்னாடி எந்த விதமான டிசிப்ளினரி ஆக்ஷனும் உங்க மேல எடுத்திருக்க கூடாது லாஸ்ட் 5 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நீங்க ஜாயின் பண்ணி 3 வருஷத்துக்குள்ள எந்த விதமான டிரான்ஸ்ஃபரும் நீங்க கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயும் நீங்க ஜாப் டிரான்ஸ்ஃபர் கேட்க கூடாது. அடுத்ததா RHFL கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது, எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்த ஜாப்க்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட ஜாப் எப்படி இருக்கும் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க, அதை டீட்டெயில்டா பாத்துக்கோங்க. அடுத்ததா இந்த ஜாப்க்கு தேவையான கம்பிட்டன்சிஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கணும், நெகோசியேஷன் ஸ்கில் இருக்கணும், அப்புறம் நீங்க டீம் ஒர்க் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும், உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்காகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில கம்பிட்டன்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கிராஸ் பே பார்த்தீங்கன்னா 24,300 per month. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கேடருக்கு இந்த சம்பளம் 24,300. இதுவே எக்ஸிக்யூட்டிவ் கேடருக்கு பார்த்தீங்கன்னா 21,300 per month சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேரியபிள் பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவும் இருக்கும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தும் இந்த சேலரி வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ட்ரெயினிக்கு வந்தீங்கன்னா ட்ரெயினிக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 9,500 இருக்கும். ட்ரெயினிங் பீரியட் பாத்தீங்கன்னா 1 இயர் தான். இந்த போஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், இது ரெகுலர் ஜாப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே நீங்க இந்த ட்ரெயினிங் 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தேவைப்பட்ட அவங்கள ரெகுலர் ஸ்டாஃபாகவும் ரெக்ரூட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா முழுக்கவே உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்க பெர்ஃபார்மன்ஸ் இந்த 1 இயர்ல சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான கேடர்ல உங்களுக்கு ஜாப் போஸ்டிங் போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரொபேஷன் இதுதான். அடுத்ததா இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் லாஸ்ட் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 23rd May 2022. அதுக்குள்ள நீங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ணணும். உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா
நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க கேண்டிடேட்ஸை. கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. டேட், வென்யூ இது எல்லாமே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்க அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது உங்களோட மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே கரெக்டா கொடுங்க. உங்களோட மெயில் ஐடி அல்லது மொபைல் நம்பர் இது மூலமா தான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக உங்களோட கரெக்ட் டீட்டெயில்ஸை மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸில் ரெக்ரூட்மெண்ட் போயிட்டுருக்கு, அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாகவே பார்த்தாச்சு. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் பார்த்தீங்கன்னா ரெப்கோ ஃபினான்ஸ்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன், அதுக்கு கீழே எப்படி அப்ளை பண்றது கிளிக் ஹியர் டு அப்ளை ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அத போயிட்டு நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸிகியூட்டிவ், இத கிளிக் பண்ணி அடுத்த பேஜ்ல அப்ளை நவுன் இருக்கு பாருங்க, அப்ளை நவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கரண்ட் அப்டேட்டட் சிவி அல்லது ரெஸ்யூமேவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களோட சிக்னேச்சர், போட்டோ, ப்ரீவியஸ் கம்பெனில வர்க் பண்ணதுக்கான பே ஸ்லிப் இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஃபைல் சைஸ் அப்புறம் ஃபைல் டைப்பையும் கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஃபார்மேட்ல கரெக்டா வச்சு அப்ளை நவ் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ அவ்வளவுதான், இந்த வீடியோல பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோலயும் இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெய்லி பைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.